வெல்கம் டு சாகித்ய அகாடமி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மாதிரியான ஸ்டாக் அப்படின்னா வந்துட்டு கோவிட் சுச்சுவேஷனா இருக்கட்டும், இல்ல இப்ப ஃபியூச்சர் ஒமிக்ரான் சுச்சுவேஷனா இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஒரு அப்சைடை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். தென் அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கு, தென் அது வந்துட்டு என்ன மாதிரியான டார்கெட் வந்துட்டு ஒரு அச்சீவ் பண்ணும் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கூட வந்துட்டு இன்னைக்கு சக்திவேல் நடராஜன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். ஓகே சார், இந்த கம்பெனி நேம் வந்துட்டு மோர்பன் லேப். இதை பத்தி வந்துட்டு நீங்க ஃபண்டமெண்டல் டீடைல்ஸ் அனலைசிஸ் ஃபியூச்சர்ல வந்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு டார்கெட் கொடுக்கும், ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லுங்க சார். இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா மார்பன் லேபரேட்டரி. இந்த கம்பெனி என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது குளோபல் வைஸ் பார்த்தோம்னா ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா ஹோம் ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க இந்த குளுக்கோமீட்டர், இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுற கருவி, அது இல்லாமல் பார்த்தோம்னா பிபி, தென் தெர்மாமீட்டர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸ் செக் பண்ணுற மிஷினரிஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் இருக்குது இது ஓவராலாக. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் மார்பன்ங்கிறது ஓடிசி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹை குவாலிட்டி ஜெனட்டிக் மெடிசன்ஸ்லாம் இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இவங்களுடைய பிஸ்னஸ். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷனில் மட்டும் இல்லாமல் இப்போ ஒமிக்ரான் வைரஸ், இதுக்கெல்லாம் வந்து இதுக்குரிய அந்த ஊசிகள் இதெல்லாம் தயாரிக்கிறது இவங்களுடைய மெயின் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறது தவறில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு டீட்டெயில்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயாரிக்கிறதுல வந்து குளோபல் லீடர்னு சொல்லலாம். இது பெரிய லெவலில் வந்து குளோபல் லீடர்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் டயக்னோஸ் பண்ணக்கூடிய தெர்மோமீட்டர் ஆகட்டும், இல்லை வந்து பல்ஸ் மீட்டர் ஆகட்டும், இல்லை குளுக்கோமீட்டர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால இது வேர்ல்டு வைடு வந்து பெரிய லெவலில் சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாமே வந்து ஹோம் பேசிஸ்லேயே ஃபைன் பண்ணுறதுக்கான இந்த கருவிகள் மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் சொல்லலாம். இது ஒரு பெரிய சேல்ஸ் வகையில் வந்து பெட்டர்ன்னு சொல்ல முடியும். ஓடிசி பிஸ்னஸில் மட்டும் பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட மோர் தென் 400 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 400 ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் கேர் ஓரியன்ட் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய அந்த ஹியூமினிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரி ஓவரால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களுடைய ஓடிசி பிஸ்னஸில் இருக்குது. இது மாதிரி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஹை குவாலிட்டி ஜென்ரிக் மெடிசன் தயாரிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்ல முடியும். ஓகே, இவங்களுடைய டோட்டலாக இன்வெஸ்டர் சென்டரில் இவங்களுடைய டோட்டல் வந்து சேல்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் எப்படியெல்லாம் சேல்ஸ் இருந்தது இதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் டாக்ஸ் வந்து 97% டு கிட்டத்தட்ட 38.5 crore வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இது ஏபிஐ பிசினஸ் மூலமா மட்டும் growth வந்து 17% வந்து இவங்களுக்கு நடந்திருக்குது. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெவென்யூன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 52.15% வந்து ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ரெவென்யூ இருந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாம பார்த்தோம்னா 172% இன்கிரீஸ் க்ரோஸ் கிராஸ் ரெவன்யூ, அதாவது 172% வந்து கிராஸ் ரெவன்யூவில் இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓடிசி ப்ராடக்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஓவரால் 259% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 110% வந்து ஆன்லைன் சேல்ஸ்லேயே இவங்களோட இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இவங்களோட ஹை எவர் க்ரோத்னு பார்த்தா கிட்டத்தட்ட 189% சொல்றாங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த ஸ்டாக்கை பத்தி ஓவர் வியூ பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து லோ டெபிட் வேல்யூடைய கம்பெனி. லோ டெபிட் வேல்யூ அப்படின்னாவே கடன் தொகை வந்து மிக குறைவான இருக்குது. அதாவது கடன் தொகை எப்படின்னா 0.09 times மட்டும்தான். அது கிட்டத்தட்ட வந்து நோ டெப்ட்னு கூட சொல்லலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஹெல்த்லி லாங் டேர்முக்கு வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 27.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62.04% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் வந்து ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் 22.61%. இந்த கம்பெனி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வெரி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து செப்டம்பர் 21st அதுக்கு. அது இல்லாமல் இந்த கம்பெனி வந்து டிக்ளேர் பாசிட்டிவ் ரிசல்ட் ஆன் லாஸ்ட் 8 consecutive quarters. கடந்த 8 quarters வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ROCEன்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட் வந்து 25.60%. நெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 395.31 crores.
அதே மாதிரி பிபிடி லெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 44.01 க்ரோஸ் வந்து வந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி வந்து மிடில் புல்லிஸ் வந்திருக்குது. அந்த மிடில் புல்லிஸ் பார்த்தா புல்லிஸ் வந்து MACD ஆகட்டும் போலிங்கர் பேண்ட் ஆகட்டும் KSDல வந்து மிடில் புல்லிஸ் கிராஸ் ஆனதுனால அது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் கூட சொல்ல முடியுது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3/12/2021 ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா மோர்பன் கெட் US FDA அப்ரூவல் வந்து கெட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு ஒரு அடுத்த ஒரு ரீசன். அடுத்து இந்த ஸ்டாக்கோட டோட்டல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும் பொழுது நான் இன்ஸ்டிடியூஷனல்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 63.34% இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட 1.13%, ப்ரமோட்டர்கிட்ட 34.54%, அதர்ஸ் கிட்ட வந்து டிஏஸ்ட 0.13% இருக்குது. இதில் பாருங்க மெயினாக வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இல்லாத அபவுட் 2 லாக் இன்வெஸ்டர் மட்டும் கிட்டத்தட்ட 63.34%ங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அடுத்து இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்ப்போம். ஆனுவல் ரிப்போர்ட்ல நெட் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 39.27% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது மார்ச்ல வந்து நெட் சேல்ஸ் வந்து 853.07 க்ரோஸ் நடந்திருக்குது. இப்போ வந்து மார்ச் 21 அப்ப பார்த்தோம்னா 1188 க்ரோஸ் வந்து பெரிய பிசினஸ் கொடுத்துருக்காங்க நெட் சேல்ஸ்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா 68.52 கோடி வந்து எப்பனா மார்ச் 20 பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 21 118.51 கோடி வந்து ப்ராஃபிட் வந்திருக்குது. அது இல்லாம நெட் ஆஃப்டர் டாக்ஸ்க்கு அப்புறம் இவருடைய ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 20 வந்து 33.58 கோடி, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 97.09 கோடி. இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்ல முடியுது. இதுவே இந்த ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு அடுத்த ஒரு ரீசனாக கூட வச்சுக்கலாம். அடுத்து இந்த கம்பெனியோட டோட்டல் கீ ஃபேக்டர் என்ன, இதை பத்தி எல்லா டீட்டெயில் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.38%. அடுத்து எல்லாம் பிரைஸ் ஆஃப் புக் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6.58%. அடுத்து வந்து ROCE ஆல்ரெடி பார்த்ததுதான் 25.99%. அடுத்து ROE பார்த்தோம்னா லேட்டஸ்ட் 24.05. இந்த கம்பெனியோட டெலிவரி வால்யூம் என்ன நடந்திருக்குது, இப்போ லேட்டஸ்டா ஏதாவது டெலிவரி வால்யூம் நடந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய டெலிவரி வால்யூம் வந்து 6 டிசம்பர் அன்னைக்கு கிட்டத்தட்ட 70,52,000 வந்து நடந்திருக்குது. இது 5 டேஸ் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது 13,45,000 வந்து ஆவரேஜா 5 டேஸ்ல நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 34.87% சொல்ல முடியுது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இது கம்பாரிசன் பார்ப்போம். ரிட்டர்ன் கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5th பிளேஸ்ல இருக்குது. அந்த 5th பிளேஸ் 74.32% வந்து ஓவராலா 1 இயர்ல வந்து ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் கம்பாரிசன்ல மட்டும் ஃபர்ஸ்ட் 2 வரக்கூடிய கம்பெனிகள் கூட பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வந்திருக்குது. அடுத்து வந்து 5th பிளேஸ்ல இருந்தாலும் இது மட்டும் தான் 74.32% வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனியோட டோட்டல் 52 வீக்ஸோட ஹையின்னு பார்த்தோம்னா 75 ரூபா போயிருக்குது. 52 வீக்ஸோட லோன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26.20 ரூபா வந்திருக்குது. ஸோ இது வால்யூம் ட்ரேடுன்னு பார்த்தோம்னா இப்போ லேட்டஸ்டே ஆவரேஜ் வால்யூம் ட்ரேடுன்னு பார்க்கட்டா கிட்டத்தட்ட 21 லட்சம் வால்யூம் ட்ரேட் நடந்திருக்குது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த கம்பெனியோட பை ட்ரெண்ட் எப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2nd ஆகஸ்ட்லேயே இது பை ட்ரெண்ட் ஃபிக்ஸ் ஆனாலும் அப்போ வந்து 64.60 ரூபா. அந்த டைம்ல கொஞ்சம் வந்து 2nd ஆகஸ்ட்ல வந்து சஸ்டைன் ஆகல. இப்போ கிட்டத்தட்ட ப்ரெசன்ட்லி பார்த்தீங்கன்னா 56 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. இது வந்து என்னென்ன ஃபேக்ட் மூலியமா வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா MACD வந்து மந்த்லி பேசிஸ்ல புல்லிஷ் ட்ரெண்ட் காமிக்குது. அது இல்லாமல் போலிங்கர் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா வீக்லி ஆகட்டும் மந்த்லி ஆகட்டும் ரெண்டுலேயுமே புல்லிஷ் ட்ரெண்ட் மட்டும் தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து மந்த்லி ஆகட்டும் வீக்லி ஓவராலா டெய்லி பேஸ்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. KSD வந்து மந்த்லி பேஸ்ட்ல புல்லிஷ் ட்ரெண்ட், அண்ட் தென் டவு தியரி படி பார்த்தோம் அப்படின்னாலும் வீக்லி பேசிஸ்ல புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ ஓவராலா ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவா இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா என்ன ரேஞ்சில் பை பண்ணலாம், இப்போ கரண்ட் மார்க்கெட் லெவல்ல தாராளமா வாங்கலாம். இது வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 75 ரூபீஸ் வந்து ஈஸி டு அச்சீவ் ஃபார் வித் இன் 6 மந்த்ல மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ 56 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குன்னா 20 ரூபா ப்ராஃபிட், 75 அந்த ரேஞ்சில் 20 to 25 ரூபா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டுங்கும் போது ஆல்மோஸ்ட் மோர் தென் 30-40% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குது. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இயர்ல மோர் தென் வந்து 80-90 ரூபீஸ் ஈஸி டு அச்சீவ் ஆகும். கேரண்டியா வந்து ஒரு 90 ரூபீஸ் வந்தா கூட ஆல்மோஸ்ட் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன்ஸ் வருதுங்கும் போது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். இன்னொன்று லாங் டைமுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது.
ஏன்னா வந்து கோவிட் சுச்சுவேஷன் முடிஞ்சாலும் சரி இன் ஃபியூச்சர்லையும் சரி என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹைலி சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான், அதில் ஹோம் பேஸ்டு ப்ராசஸ்டு ப்ராடக்ட் தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த குளுக்கோமீட்டர்லேருந்து பார்த்தோம்னா பிபி அண்ட் தென் பல்ஸ் மானிட்டர், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓசிடி ப்ராடக்ட், எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ரொட்டீன் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராஃபிட் சாரி ரொட்டீன் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதனால லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கண்டிப்பாக வாங்கலாம். எனிவே நீங்கள் வந்து உங்களுடைய அனலிஸ்டிகிட்டையும் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்களும் கிராஸ் செக் பண்ணிட்டு இதை வாங்க. ஓகே சார், ரொம்ப சூப்பர். தென் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல இருக்கட்டும் இல்ல இந்த ஒமேக்ரான் இந்த மாதிரி டைம்லயா இருக்கட்டும், சோ இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஒரு அப்சைடுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தென் அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ், தென் அந்த சுகர் பேஷண்ட்ஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ், தென் அந்த தெர்மாமீட்டர், தென் பிபி செக் பண்ற மிஷின்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இப்ப நல்லா தான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது தென் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்சிலேயே வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். தென் ஓகே சார், ஃபுல்லா வந்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு சொன்னீங்க, தேங்க்யூ சார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் பற்றியான அனலைஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். தென் அது மட்டும் இப்போ வந்துட்டு சார் சொன்னார், ஸோ சார் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபண்டமெண்டலாக உங்கள் குரூப் கூட வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹெட்டு இவங்க கூட எல்லாம் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஹாட்டான ஸ்டாக் கூட நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் தேங்க்யூ ஃபார் சாகித்ய அகாடமி.